ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துக்கொண்ட ஒரு டெக்னிக் சேனல், நான் தான் உங்க சாம் ஜோசப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலிட் பண்ண போறாங்க நம்ம போன்ல இருந்து, அது பிப்ரவரி 8, 2021 அப்புறம். எதனால இதை டெலிட் பண்ண போறாங்க, இது டெலிட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களா, அப்படி அந்த ரெட் பட்டனை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். சோசியல் மீடியா அப்படி எடுத்துக்கிட்டாலே நாலு சோசியல் மீடியா தான் டாப் மோஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப், இந்த நாலு டாப் மோஸ்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கை எடுத்துக்கிட்டோம்னா, ஃபேஸ்புக் வந்த காலத்தில் ஆக்டிவ் யூசர் வேற லெவலில் தான், போக போக கம்மியாகிட்டே போயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ ஆச்சு. டெலிகிராம் பார்த்தீங்கன்னா ஓரளவு இமீடியட்டாக போச்சு. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வந்த காலத்திலேருந்து இப்போ இருக்கிற காலம் வரைக்கும் அந்த லெவலில் ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸ்மார்ட் ஃபோன் அப்படி எடுத்துக்கிட்டாலே டிஃபால்ட் ஆப் அப்படி இருக்கும். அந்த டிஃபால்ட் ஆப் போல தான் வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படி சொல்லலாம். அது வந்து அந்த லெவல் ரீச்சர் இருக்குதுன்னு சொல்லலாம். வாட்ஸ்அப் ஒரு ஸ்கூல் காலேஜ் அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயில் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாத பட்சத்துக்கு ஈஸியாக மொபைலே நம்ம ஈஸியாக பார்க்கறதுக்காக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிப்பாங்க. அதில் வந்து குரூப் ஃபார்மும் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இந்த லெவல் ரீச்சர் இருக்கிற வாட்ஸ்அப்பை வந்து 2014 வந்து ஃபேஸ்புக் வாங்கிட்டாங்க சொல்லலாம். அப்படி வாங்கின பட்சத்தில் வாட்ஸ்அப் முன்னாடி வச்சிருந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தான் இப்போ வரைக்குமே ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் என்ன பார்த்துப்போம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அசஸ் இல்லாமல் எதுவுமே அவங்க நம்மளால நம்ம கிட்ட இருந்து வாங்க முடியாது. அது வந்து நம்ம அசஸ் மீன்ஸ் நம்ம இப்போ கேமரா அசஸ் பண்ணலாம் அப்படி அவங்களுக்கு ஒரு அசஸ் கொடுக்கணும். அதுதான் கேட்பாங்க அக்ரி அப்படி ஒரு கான்செப்ட் கேட்பாங்க. கேமராக்கு அசஸ் கொடுங்க அப்படி சொல்லி ஒரு அக்ரி, அக்ரி தான் ஒப்பந்தம் அப்படி சொல்லலாம், அப்படி ஒரு விஷயத்த கேட்பாங்க. அது கொடுத்தக்கப்புறம் தான் அவங்க வந்து கேமராவை அசஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கான்செப்ட் தான் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். அது வந்து நம்ம கொடுத்தாதான் அவங்க வந்து அசஸ் பண்ண முடியும். நம்ம கொடுக்காம அவங்க அசஸ் பண்ணால் அது இல்லீகல். நம்ம கொடுத்தக்கப்புறம் அசஸ் பண்ணாங்கன்னா அது லீகல். அது வந்து நம்ம கொடுத்தக்கப்புறம் அவங்க வந்து அதை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த மீனிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படி பார்த்திங்களாம். இப்போ வரைக்குமே வாட்ஸ்அப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு வராங்க சொல்லலாம். இப்போ இருக்கிற 2021 8 பிப்ரவரி அப்போ நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ணாமல் இருந்தீங்களாம், நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட வாட்ஸ்அப் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா உங்களால் அந்த அக்கௌண்ட் அக்சஸ் பண்ண முடியாது, புதுசாக தான் கிரியேட் பண்ணணும் அப்படி சொல்லலாம். இவங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மாற்றுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ற என்னென்ன பாயிண்ட்டை கொடுத்துடுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா, அது வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுற டேட்டாவோட வேவை வந்து மாற்ற போகிறாங்க. அதாவது வந்து முன்னாடி வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண, அதாவது வந்து வாட்ஸ்அப் வந்து ஒரு என்கிரிப்டடான டேட்டாவை தான் கொடுப்பாங்க. அதாவது வந்து அவங்க வந்து ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்போ இதை பிரேக் பண்ணிட்டு ஃபேஸ்புக் வந்து ஓன் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராசஸ் பண்ணுற டேட்டாவை வந்து ஃபேஸ்புக் போஸ்டிங் சர்வீஸில் தான் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி சொல்லிக்கிறாங்க. முன்னாடி வாட்ஸ்அப் போஸ்டிங் சர்வீஸில் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஃபேஸ்புக் போஸ்டிங் சர்வீஸில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிக்கிறாங்க. இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் செக்யூர் லெவல் எந்த லெவல் டேட்டாக்கு இருக்குதுன்னு. இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா, ஒரு அவேர்னஸுக்காக தான் போட்டேன். அது வந்து நீங்கள் அவேர்னஸோடு இருக்கணும். அதாவது வந்து 8 பிப்ரவரிக்கு அப்புறம் நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி கொடுத்து இருந்தீங்களா, நீங்கள் பண்ணுற மெசேஜை கொஞ்சம் பார்த்து பண்ணணும், சில கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கொடுங்க அப்படி சொல்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோவா இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் அப்படி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் திங்க் பண்றேன். அப்படி நீங்க திங்க் பண்ணீங்களா, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் அவேர்னஸோட செக்யூரா இருக்கட்டும். அப்படியே இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இல்லை இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இல்லை இந்த கான்செப்ட் வீடியோ போடுங்க அப்படி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்களா, இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணி கேட்கலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் எனக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படியே இன்ஸ்டாகிராம் லிங்க் மூலமா என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில். அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அப்படியே அந்த ரெட் பட்டனை அப்படியே தட்டி விடுங்க, அப்போ தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.